அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்னைக்கு வந்து நம்ம பப்பாளி பழத்தோட என்னெல்லாம் நன்மைகள் இருக்குங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துடலாங்க. ஸோ நம்ம முன்னாடி வந்து நான் பெரிய பப்பாளி பழம் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, அதுல வந்து நிறைய விட்டமின் சி இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்பவே தேவை. ஸோ அதனால இந்த கண்டிஷனுக்கு ரொம்பவே நல்லது. நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. எப்போதுமே நம்ம வந்து பப்பாளி பழம் வந்து நம்மளோட ஒரு ஃபுட் லிஸ்ட்ல வந்து எப்போதுமே நம்ம வச்சுக்க வேண்டிய ஒரு பழம். ஈவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். மற்ற ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாங்க. ஸோ அந்த பப்பாளி பழத்தில் இன்றைக்கி வந்து பெரியவங்களாக இருக்கட்டும், அப்புறம் குட்டீஸாக இருக்கட்டும், மெயினாக வந்து நம்ம வந்து ஜூஸாக எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ ஒரு டெலிஷியஸாக நம்ம வந்து ஜூஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ பப்பாளி ஜூஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நான் வந்து பார்த்துடலாம். நான் வந்து காமிச்ச பப்பாளியில இருந்து ஒரு பாதி பப்பாளியை எடுத்து அதை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பாதி வந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து 1 ஸ்பூன் போல் காஷ்யூ நட். இவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள். அது போக மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் இங்கே ஃபில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பப்பாயாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த எலுமிச்சை பழத்தையும் நம்ம வந்து பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அந்த ஜூஸுக்கு கொடுக்கும். ஸோ பேசிக்காக எல்லா மெயினான நிறைய ஜூஸஸில் வந்து நீங்கள் லெமன் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி ஜூஸ்க்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இனி எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. சூப்பராக நம்மளுக்கு வந்து ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி சர்வ் பண்ணிடலாம். ஸோ வாவ், பப்பாயா ஜூஸ் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தியான லைஃபை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே கீழே உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.